வணக்கம். உடையார் அத்தியாயம் 39. சோழநாடு முழுவதும் பாம்பாக இருந்தது. ஊர் மக்கள் அரசரிடம் கூறச் சென்றார். ஒரு பெரியவர், இரவில் எனது மனைவி கை போடுவது பாம்பு மேலே வந்து விழும்போல் தோணுகிறது என்று சொன்னார். அங்கிருக்கும் கூட்டத்தில் ஒவ்வொருவரும் வித்தியாசமான சிந்தனைகளை தோணப்படுகிறது. அது பாம்புகளை பாம்பாட்டி மூலமாக எடுத்து செல்லலாம், அல்லது எரித்து விடலாம், அல்லது 3 வருடங்களுக்கு மக்கள் வேறு ஏதாவது இடத்தில் தங்கும்படி சொல்லலாம். அதற்கு ஒரு பெரியவர், இது நன்கு விளைச்சல் தரும் நிலம். இங்கு நமது சான்றோர் வாழ்ந்த இடம் கூட. நாங்கள் எப்படி செல்கிறது என்று கேட்டார். அதற்கு மக்கள் ஒருவர் அரசரிடம் ஜனத்தொகை எவ்வளவு என்று கேட்டார். அரசர், 300க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. என்னது, அவ்வளவா என்று ஆச்சரியத்துடன் பார்த்தார். அரசர் பக்கத்து நாட்டினார். ஆற்றின் திசை மாறி வெள்ளம் பெருகியது. அதனால் அனைவரும் இங்கு வந்துவிட்டார். மக்கள் வந்தபடி பாம்புகளும் வந்திருக்குமோ? பாம்புகளுக்கு எலி பிடிக்கும், எலிக்கு பயிர் பிடிக்கும். அதனால் 1-3 வருடங்கள் விளைச்சல் போடாமல் இருந்தால் பாம்புகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று சொன்னார். ஒருவர் அரசரிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னார். அரசரும் சென்றார். அவர், பாம்பு புற்று மண் மெல்லிசாக இருக்கும் மற்றும் அழகாக கூட இருக்கும். ஒரு புற்றில் 100க்கும் மேற்பட்ட பாம்பு இருக்கும். அதனால் பிடிக்கிறது கஷ்டம். அந்த மணல் உடன் சுண்ணாம்பு சேர்த்தால் ஒரு இறுக்கமான கலவை கிடைக்கும். அதை வைத்து கோவில் கதவு மற்றும் சிறிய கோபுரம் கட்டலாம். அரசர், பாம்பை பிடிக்க வேண்டுமானால் மக்களை எப்படி போக சொல்கிறது என்று சிந்தித்தார். ராணி மக்களிடம், பாம்பாட்டி மூலம் பாம்பை பிடித்தால் மக்களுக்கு உயிர் சேதாரம், அதே பாம்பை எரித்தால் அரசர் உயிருக்கு பிரச்சனை, அதனால் அனைவரும் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். மக்களும் சரி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டனர். நன்றி.